ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாகரோல டைகர் ரிசர்வுக்கு வந்திருக்கோம். அதான் பிளான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தானுங்க எங்கள் கசின். ஆனால் எங்கே போகிறோம் எங்களுக்கே தெரில. கடைசியில் நாங்கள் போயிட்டு எங்கேன்ட்டு காமிக்கிறோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாகரோலே டைகர் ரிசர்வில் தான் இருக்கோம். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா டைம் 6 ஆகிடுச்சு, இன்னும் சூரியன் இறங்கலை. உள்ளே போகலாமான்னு கேட்க போயிருக்காங்க. கேட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு உள்ளே போய் ஏதோ அனிமல்ஸ் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக காமிக்கிறேன். இல்லைன்னா ஏதோ கேரளா சைடு போகலானு. எங்கடா போகலாம் நாங்கள் கேரளா சைடு? எனக்கு சுத்தமாக தெரியல. இது என் கசின் உமேஷ். ஹாய் சார். ஹாய். ஓகே கைஸ், இப்போ வந்து பாஸ் வாங்கிட்டோம். எவ்வளோ விற்கிது? ஃப்ரீயா? ஓகே. நமக்கு வந்து 6:00 வரைக்கும் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நமக்கு இப்போது 5:40 சம்திங் என்னமோ ஆச்சு. உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்பீட் லிமிட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீட் லெவலில் தான் உள்ளே போகணும். ஸோ எந்த டைமில் வேணால் அனிமல்ஸ் நம்ம பார்க்கலாம் உள்ள. உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார் போயிட்டுருக்கு. பார்ப்போம், நம்மளை ஏதோ ஒன்று டைகர் கிடச்சாலும் சரி, இல்லை யானை கிடச்சாலும் சரி, நம்ம நேரம் என்ன விக்கி இன்னும் சொல்கிறாப்ல. விக்கி ஹாய் சொல்லிடு. என் கசினுங்க, ரெண்டு பேரும் என் கசின் தான், ஊரில் இருக்காங்க. ஸோ இவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் மான். உங்களுக்கு சொல்லி வாயமுள்ள எக்ஸ்க்ளூஸும் உங்களுக்கு மான் கிடச்சிருச்சு, புள்ளி மான். இங்கெல்லாம் ஸ்லோ பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது உள்ள. இருக்கும் கவலைப்படாதீங்க. அவங்க வந்துட்டு எல்லாம் கர்நாடகா பீப்புள்ஸ். ஏன்னா இங்கே தான் அவங்க படித்தது எல்லாமே. அவங்க நமக்காக தமிழ் பேசுகிறாங்க, இல்லைன்னா கன்னடா தான் என் கூட பேசுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு தமிழ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க எல்லாருமே. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்துட்டு இங்கே லோக்கல் தான், அப்படினால கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்ப்போம். நாம் இது இதுக்குள்ளே போக முடியாது, காட்டுக்குள்ளே போக முடியாது. அவங்க காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவோம். ஓ, இதுக்குள்ளெல்லாம் இந்த இதுக்குள்ளெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வெறும் ரோட்டில் தான் போக முடியும், மசன்குடியில் போகிற மாதிரி. இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம். இதே அவங்க ட்ரக் அதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு வாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைவாக இருக்கும், நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறக்கு. பட் நாம் வந்து ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம். ரோட்லேயே முடிஞ்சால் நம்ம ஓசியில் பார்த்துக்குவோமே. எதுக்கு நம்ம 500 வேஸ்ட் பண்ணிட்டு டீசல் பெட்ரோலில் போட்டு வரோம், நம்ம இதிலே பார்த்துக்குவோம். ஆனால் இன்னொரு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து ஃப்ரீயாக நமக்கு தராங்க உள்ளே வர்றதுக்கு. நான் கூட ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினச்சேன், ஃப்ரீ தான். ஆனால் 6:00 மேலே அலோவ் பண்ணுறதில்ல. சப்போஸ் உள்ள 6:00 இருந்தால் நம்ம எப்படின்னா 6:00 வெளியே வந்தால் உள்ளே விடுவாங்க, 6:00 மேலே வந்தால் உள்ளே விட மாட்டாங்க, 6:00 மேலே வெளியே போயிடலாம். ஓகே ஓகே, பார்ப்போம். நம்ம சுற்றி சுற்றி பார்ப்போம். எதுவும் கிடச்சிச்சுன்னா காமிக்கிறேன், கிடைக்கலன்னா வேறு எதுவும் உங்களை காமிச்சிட்டு இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன். ஓகே, எங்களை தமிழ்நாட்டில் போய் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு நான் முதல்ல உள்ளூரில் காமிச்சிட்டு அப்புறம் வெளியூருக்கு வந்துக்கலாம். கேரண்டி விக்கியை சொல்லியிருக்காப்புல, நான் கேரண்டின்ட்டு. யானை கிடைக்கல, விக்கி கம்மலில் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு தரேன், பொறுப்பு தரேன். நீங்கள் விக்கி என்ன வேணால் சொல்லிக்கலாம், யானை காமிக்கலாம். ஓகே, இப்போ நாம் பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்க வந்திருக்கோம். என் கசின் பார்த்தீங்கன்னா உமேஷ் சொன்ன பார்த்தீங்களா, அவன் ஃபோட்டோகிராஃபர். அவன் வேலையை அவன் பார்த்துட்ருக்கான் பாருங்கள், அழகாக போஸ்ட் கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கி அவன் இன்ஸ்டா ஐடியில் போடுறக்கு ஒரு போஸ்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் உமேஷ் அவ்வளோ வராது, அழகாக போஸ்ட் கொடுக்க பாருங்கள். இது என்ன கலர் கிரேடாலா?
அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட் கிடச்சிருக்கு. நமக்கு எந்த ஷாட் கிடைக்குன்னு தெரில, கிடைக்கிறதே ஒரு கண்டென்ட் தான். நம்ம கண்டென்ட் கிடைச்சா போதும், பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுதான் சஃபாரி வண்டி இல்லை, இதுதான் நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே, அந்த சைடு போனால் கேரளாவா? கேரளா. இப்போ அந்த வே பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ இதுக்குள்ளே நம்ம கர்நாடகாக்குள்ளேயே சுற்றுறக்கு பார்த்தீங்கன்னா இது எக்ஸிஸ்ட்டுக்கு கட்டி கொடுத்துருவேன். உமேஷ் இது ட்ரைப்ஸி கட்டி கட்டி கொண்டு தானே இது இதெல்லாம் உமேஷ் அது அது முன்சால அது இன்னும் இது நான் ஏ ஸ்டார்ட் பண்ணேன் சரியான இது இது வந்து குவார்டர்ஸ் இது வந்து கெஸ்ட் ஹவுஸ் ஸ்டே ஆவறாங்க ஈ மணில கவர்மெண்ட் பீப்பிள் சா இல்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்டே ஆவறாங்க சான்ஸ் இல்ல அப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இதெல்லாம்ங்கன்ற கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஏ ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட் இல்ல ஓகே ஓகே ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்காமா இப்போது கரண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ட்ரைப்ஸ் அவர் தோல்ஸ் தான் ட்ரைப்ஸ் இதுதான் அவர் மெசேஜ் வந்துட்டோம். பைசனை பார்த்தோம் ஆனால் பட் நம்ம பாட்டின ஸ்பீடானால பைசனை எடுக்க முடியல. இதுதான் எண்டு. என்ன சொல்லுவாங்க புரிஞ்சுச்சா? ஃபோட்டோ எடுக்காதீங்கிறே, எங்களை ஃபோட்டோ எடுக்காதீங்கிறே அப்படின்னாங்க அவங்க ஸ்லாங்கில். ஸோ நம்ம வீடியோ எடுத்தோம்னா அவருக்கு தெரியல பாவம். முடிஞ்சுங்க இதோட. யானை காமிப்பியா? யானை இருக்கு, யானை இருக்கு. இது வந்து கேரளா, கேரளா வீட்டில் பார்த்து பார்த்தீங்களா? கேரளா ஸ்டைலு, கேரளா பார்டருக்குள்ள வந்துருக்கோம். கூர்கா இது? ஓ, நம்ம கூர்கே வந்தாச்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு சன் செட்டாகிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு உமேஷ் வந்து அந்த சொன்ன ஃபோட்டோகிராஃபர் அவன் போயிட்டுருக்கான். அங்கே சின்ன பசங்களை விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அங்கே பார்க் பண்ணியிருக்கோம் ரோட்டில். ஸோ ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எனக்கு இன்ஸ்டாகிராமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்துட்டேன் உமேஷை வச்சு. இப்போ பார்ப்போம் நம்ம அங்கே போயிட்டு ஒரு முடிஞ்ச ஒரு அஞ்சரை பிக் வந்துட்டு பக்காவை எடுத்துடலாம். செம்மையாக இருக்குது. சுற்றி இடத்த காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபோட்டோ எடுத்துட்ருக்கான். ஆ, செம்மையாக இருக்குது பாருங்கள் பிளேஸு. சீரியஸாக அந்த சின்ன சின்ன பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா நாங்கள் ஓடி வந்தோம் அந்த சன்செட்டுக்கும் அந்த டயர் ஓட்டுறதுக்கும். அவர் எடுத்த ஃபோட்டோ காமிக்கிறேன், உமேஷ் எடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரில. ஓகே, எப்படி இவர் மூலிமா எனக்கு ஒரு நாலு ஃபோட்டோ ஆச்சு இன்ஸ்டாக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள்.
உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே ஃபைன், டவுன் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே சன்செட் ஆகிடுச்சு. ஒரு வழியை மூச்சு வாங்கிட்டு விக்னேஷ் எங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டாரு. பார்த்தங்க இவர் தான் விக்னேஷ், ஃபுல் வியூவில் காமிக்கிறேன். ஹீரோ விக்கி.